சென்னையில் முக்கியமான ஓட்டு முக்கியமான புள்ளிகள்லாம் எங்கெங்கே ஓட்டு போடாங்க சொல்லிட்டு ஃபுல்லாக நியூஸில் பார்த்துருப்பீங்க. நேற்று நீலாங்கரையில் ஒரு முக்கிய புள்ளி ஓட்டு போட வந்துடுற இடம் தான் இது, யாருன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக அவங்க வீட்டிலேருந்து அவர் எப்படி வந்தான்றதை நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன், லைவாக காமிக்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்க. கைஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்று விஜய் இனிமேல் சார் ஓட்டு போடுறது எப்படி போனார், அவரோட வீட்டிலேருந்து எப்படி போனான்றதா பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக விஜய் வீட்டு வாசல்லேருந்து ஆரம்பிக்க போகிற வீடியோவை. ஏப்ரல் 20 அன்னைக்கு தான் நம்ம இந்த வீடியோவை எடுக்கிறோம். இது தாங்க விஜய் அவருடைய வீடு. நேற்று இந்த கேட்டில் தான் ஒரு ஹாஃப் டேவாக எல்லா நியூஸ் சேனலும் வெயிட் பண்ணிட்டு இருந்தது, மக்கள்லாம் இதெல்லாம் வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க. இந்த ரோடு வந்து இன்றைக்கி பாருங்கள் ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருக்குது. இந்த ஒரு சம்பவத்தை யாருமே மறக்க மாட்டீங்க, முக்கியமாக விஜய் அவரோட ஃபேன்ஸ்லாம் வந்து மறக்கவே மாட்டாங்க. இந்த டைமும் இதே மாதிரி தான் நடக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த ஏரியா ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டாங்க. அதனால் அவர் சைக்கிள்லாம் வந்திருந்தால் கண்டிப்பாக ஒரு எலெக்ஷன் பூத் பக்கமே போயிருக்க முடியாது. தமுக நெக்ஸ்ட் எலெக்ஷனில் வந்து வின் பண்ணணும் அப்படின்னா சிஎம் ஆகணும்னு நினச்சாங்கன்னா அவங்க அவங்களுடைய அந்த கேண்டிடேட்ஸை வந்து ரொம்ப பவராக வச்சுருக்கணும். ஏன் அப்படின்னா இதே தப்பு தான் வந்து இந்த கமல்ஹாசன் அவர்களோ இல்லை வந்து சீமான் அவங்களோ எதிர்ப்பு பண்ணாங்க. என்னதான் அவங்க வந்து ரொம்பவே பெரிய ஆட்களாக இருந்தாலுமே அவங்களுடைய தொண்டர்களோ அந்த வந்து அவங்களுடைய கேண்டிடேட்ஸ் வந்து அந்தளவுக்கு பவர் இல்லைன்றதால தான் அவங்களால கடைசி வரைக்கும் அவங்களுடைய பெரிய பவர் வந்து வெளியே கொண்டு வர முடியல. அதனால் முக்கியமாக ஃபேன்ஸாக இருக்க நீங்கள் இப்போவே உங்களை வந்து ரெடி பண்ணிக்கோங்க, அப்போ தான் நீங்கள் உங்களுடைய தமுக கட்சிக்கு உங்களுடைய ஆதரவை நீங்கள் கொடுக்க முடியும். இந்த ஸ்ட்ரீட்லேருந்து நீங்கள் அப்படியே ரைட் எடுத்தீங்கன்னா வந்து பீச்சுங்க, நீலாங்கரையோடைய பீச்சை நீங்கள் பார்க்கலாம். லெஃப்ட் எடுத்தால் அப்படியே நீலாங்கரை ஈசிஆரோடய போயிடலாம். அங்கே பார்த்தீங்களா அதான் பீச்சு. நம்ம வந்து இப்போ இந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம் இல்லையா. ஆனால் இந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பீச்சுக்கு அடிக்கடி வர முடியும், ஆனால் பீச் பக்கத்திலே இருக்க அந்த விஜய் அவராலே வந்து நினச்ச மாதிரி வெளில வர முடியாது. இதுதான் அவரோட பெரிய பிரச்சனையாக இருக்கும். பிடிச்ச இடத்துக்கு போக முடியாது, பிடிச்ச மாதிரி நடந்துக்க முடியாது, ரொம்பவே கஷ்டங்க பாவம் மனுஷனாம். போன டைம் மாதிரி ஏதாச்சும் வித்தியாசமாக அவர் பண்ணுவார்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணியிருப்பாங்க. சார் ஆகிட்டார், அவர் வந்து காரில் தான் அந்த டைம் வந்து எலெக்ஷன் பூத்துக்கு வந்திருந்தார், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து ரீச்சாகவும் ஆகிட்டார். அதுக்கப்புறம் நடந்ததுலாம் சும்மா வேறு லெவல் சம்பவங்க. நேற்று நீங்கள் லைவில் பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி ஓட்டு போட வந்தாங்க ஒரு பக்கம், ஒரு பக்கம் ப்ரெஸ்ஸு, ஒரு பக்கம் போலீஸு, ஒரு பக்கம் ஃபேன்ஸ்னு சொல்லிட்டு சரியான கூட்டங்க. அந்த சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்குறேன், இப்போ அவர் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பார்? ஏன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை, அப்போது அவர் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பார் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இல்லை நீங்கள் என்ன கெஸ் பண்ணுறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணிட்டு போங்க. கரெக்டாக விஜய் அவரோட வீட்டிலேருந்து எலெக்ஷன் பூத் ஒரு 1 கிலோமீட்டர் வந்திருக்கோம், நம்ம இப்போ ரீச் ஆகிட்டோங்க. அண்ணா கிட்ட வந்து கூழ் வாங்கியாச்சு, கூழ் கூழ் குடிச்சிட்டு நேற்று பரபரப்பாக இருந்த ஒரு தொகுதி எலெக்ஷன் பூத் வந்து இதுதான், நீலாங்கரை கபாலீஸ்வரர் கோவில் தெரு. ஏன் அப்படின்னா விஜய் சார், விஜய் அவர் வந்து ஓட்டு போட்டார். மேபி அடுத்த எலெக்ஷனில் வந்து நம்ம விஜய் அவருக்கு ஓட்டு போட வருவோம். நல்ல விஷயம் என்னென்னா எங்களுக்கும் அவருக்கும் ஒரே தொகுதி தான், எனக்கும் அவருக்கும் ஒரே அந்த பார்ட்டிசிபென்ட்ஸாக ஒரு பாடு போட்டிடுவாங்கள்ல அவங்கெல்லாம் ஒரே ஆட்கள் தான், ஒரே தொகுதின்னு வாங்க நினைக்கிறேன். அது பேர் நேற்று எவ்வளோ கூட்டமான இடம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது. இதாங்க இதுதான் வந்து விஜய் அவர் வந்து ஓட்டு போட்ட இடம். இதெல்லாம் காமிச்சா வியூஸ் போகணும்னு சொன்னாங்க, அதெல்லாம் போட்டிருக்கேன், முடிஞ்சால் வியூஸ் போதா இல்லையா சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். உங்கள் தொகுதியில் இந்த பிஜேபி டிஎம்கே டிஎம்கே யாருன்னா தெரியல பிரா, எனக்கு ஓட்டு இல்லை இப்போ. ஐஎம் பிடோ. இல்லை இல்லை உனக்கு தெரியல அப்படின்னா அவனுக்கு ஓட்டு போடலன்னு அர்த்தம், அப்படி போட்டது யாரு? சரி மைக் சின்ன யாரது தெரியல. எலெக்ஷன் டியூட்டி முடிச்சு வண்டிலாம் வெளில போட்டுக்காங்க. ஓட்டே நேற்று போட்டு முடிச்சாச்சு, இன்னைக்கு வந்து பார்க்குறேன் யார் இறங்க நினைக்கிறான்ட்டு. ப்ரோ இது பார்த்தியா ப்ரோ போட்டேன். இவர் பார்த்தியா யார்? பாபா பாப்பான்னு சொல்லிட்டு இருப்பாரு. ப்ரோ இவங்க தான் ப்ரோ போட்டாங்க. நாம் தமிழர் கட்சி. நிறைய பேர் சுயேட்சையாக நிற்கிறாங்க. இதோ பார்த்தியா தலைவனே, நம்ம ஏரியா நம்ம ஏரியா பையன் மாதிரியே இல்லை, தினேஷ்குமார் பா. சப்போஸ் வந்து விஜய் மட்டும் நின்று செல்ஃபி எடுத்துருந்தா வச்சுக்கேன், இன்னத்துக்கு இதோட இதோட ரேட்டே வேறு, எல்லாருமே இங்கே வந்து நின்று செல்ஃபி எடுத்துருப்பாங்க. சென்னையில் முக்கியமான ஓட்டு முக்கியமான புள்ளிகள்லாம் எங்கெங்கே ஓட்டு போடாங்க சொல்லிட்டு நேற்று ஃபுல்லாக நியூஸில் பார்த்துருப்பீங்க.